உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பத்தொன்பது பத்து 2015 ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, ஷஷ்டி திதி, பகல் 10:57 வரை பின்பு சப்தமி, மூல நட்சத்திரம் பகல் 11:28 வரை பின்பு புராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப உரையல் மதியம் 12:00 முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3:00 முதல் 4 மணி வரை, மாலை 6:00 முதல் 8 மணி வரை, இரவு 10:00 முதல் 11:00 வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசினியர்களே, பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன், பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத தனச்சேர்க்கைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். சூரியனானவர் 7 சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசினியர்களே, சுக்கிரனானவர் 4 இருப்பது, 6 சூரியன் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், இன்று நாள் முழுவதும் 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் சந்திராசிரமம் உள்ளது. வீண் குழப்பங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை நிதானத்தோடு செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 3 செவ்வாயும் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசினியர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும், ஒரு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசினியர்களே, புதனானவர் 2 அமையப்பெற்று 3 சூரியன் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசினியர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் 4 சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. துலா ராசினியர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உத்தியோகத்திற்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், விரும்பிய இடமாற்றமும் நல்ல பதவி வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசினியர்களே, சந்திரனானவர் 2 அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் புதன் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உண்டாகும். தனுசு ராசினியர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.